எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டை யாருனாலே புரிஞ்சிக்கவே முடியாது. உலக மார்க்கெட்டுகள் எல்லாமே இறங்கி கிடக்கின்ற இந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க மட்டும் பரவச நிலையில் இருக்காங்க. 124 பாயிண்ட் ப்ளஸில் இருக்காங்க. எதுக்காக இப்போ நம்மளுடைய மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர்லாம் இன்றைக்கி 4% ஏறியிருக்கான். நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஏறுது. என்ன காரணம்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்டேட் வருது. பஜாஜ் ஃபைனான்ஸுடைய பிஸ்னஸ் அப்டேட் என்ன வருது அப்படின்னா, அவங்களுடைய டிசம்பர் குவார்ட்டரில் ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ நம்ம நாட்டில் கார்பரேட் ரிசல்ட்ஸ் மறுபடியும் ஓரளவுக்கு நல்லா வரலாம், குறிப்பாக லார்ஜ் கேப் கம்பெனிஸில் நல்லா வரலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம மார்க்கெட் இன்றைக்கி தொடர்ந்து பாசிட்டிவாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கறது ரொம்பவுமே அரிதும் அரிதானது. நம்ம மார்க்கெட் பாருங்க, ஏறிக்கிட்டே இருக்கான். அமெரிக்கா கும்பா, யூரோப் கும்பா, ஆசியா கும்பா, ஆனாலும் எந்திரிச்சு நிற்கிறது யாரு? நிப்டி, நம்ம நிப்டி. இருந்தாலும் நான் இவங்களை நம்ப போறதில்லை. மேலே ஏறிச்சுன்னா சந்தோஷம் தான், வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் ஏறும். இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, மார்க்கெட் ஒரு 5% இறங்கட்டும் அல்லது 10% இறங்கட்டும் சொல்லி நான் இந்த ரெண்டுக்கு பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு ஒரு கொஞ்சோண்டு பணம், பெரிய பணம், 5000 ரூபா. இங்க பெரிய பணம், ஒரு 20,000 ரூபா, ஒரு 25,000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த பணத்தை எங்க போய், இந்த 5% கீழே விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அல்லது 10% விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்போஸ் மேலே போச்சுன்னா ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா என்கிட்ட ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்கு, அது கெயின் ஆகிட்டு இருக்கட்டும். ஒருவேளை உழுகிற வரைக்கும் அந்த பணம் பாதுகாப்பாக இருக்கணும். அதனால எதில் கொண்டு போய் போட்டு வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பேங்க் எஃப்டியில் போட்டு வைக்கலாமா, இல்லை லிக்விட் பீஸ் ETF நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே இருக்குது, அதுவும் எஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே ரிட்டர்ன் தான் வரும். இல்லை ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸில் போட்டு வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏதாவது டிவிடெண்ட் பங்குகளில் கொண்டே வச்சுருக்கீங்க அல்லது லிக்விட் பீஸில் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்ற கான்செப்டில் யாராவது வச்சுருந்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க. இந்த ஈஸி ட்ரிப் பிளானர் ஷேரை யாருமே கண்டுக்கலிங்க நண்பர்களே. 2023லேருந்து இது அப்படியே கீழேயே தான் இருக்கான். இந்த 2024லையாவது ஒரு 20% அதிகமாக ஏற வேண்டாம். 40 ரூபா இருக்கிறவன் ஒரு 48 ரூபா அல்லது ஒரு 50 ரூபா ரவுண்டாக வச்சுக்கிடுமே, ஒரு 50 ரூபா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, இப்போ டெக்னிக்கலி இவன் சப்போர்ட்டில் தான் இருக்கான், ஒரு வருஷமாக மூவ்மெண்ட் இல்லை, அதனால் பிளாஸ்ட் அவுட் ஆனால் ஒரு 20% ஒரு வருஷத்தில் எதிர்பார்க்கக்கூடியதே ஒன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றது பார்க்கும்போது இவன் நஷ்டம் ஆக மாட்டேங்கிறானே. இவன் ஏதாவது ஒரு குவார்ட்டர்லேயே சமீபத்தில் லாஸ் மேக்கிங் அப்படின்னு காமிச்சிருந்தா கூட சரி, மனசை தேர்த்திக்கலாம். ஆனால் இப்படி எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் இருக்கான். பட் 2-3 வாரங்களாக கொஞ்சம் ஒரு 1 ரூபா 2 ரூபா ஏறி காமிச்சிக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து இந்த வருஷ எண்டுக்குள்ள ஒரு 20% வந்துருச்சுனாவே இந்த ஷேருக்கு ஒரு சக்ஸஸ் ஆகத்தான் நான் பார்க்குறேன். நண்பர்கள், இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு 2-3 நாளாகவே 100 ரூபா ரேஞ்சுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிறான். ஆனால் 100 ரூபாயை தாண்ட மாட்டேங்கிறான். ஒருவேளை இன்றைக்கி அந்த நாள் பொன்னான நாள், இன்றைக்கி அந்த நாளாக இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் ஷேர் மார்க்கெட்டில் நிலவுது. ஏன்னா இந்த ஆனானப்பட்ட ஐடிசி ஷேரே வந்து ரொம்ப ஸ்லோவான கவுண்டர் தான் இவன். இவனே வந்து ஒரு தடவை பிரேக் அவுட், 460 ரூபாயில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 20 ரூபாய் ஏறிட்டான். ஏமாத்திக்கிட்டே இருந்தான். பிரேக் அவுட் ஆகிட்டு ஏறாமல் இறங்காமல் ரொம்ப காலமாக, 2-3 காலமாக இப்படியே இருந்தான். கடைசியில் பார்த்தா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டான். அதே மாதிரி இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து 2-3 நாளாக போக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு 100 ரூபாயை தாண்டி 105, 110, 120 போச்சுன்னா சந்தோஷம்தான். வருமா என்னன்னு தெரில. ஆனால் அவன் வராட்டியும் பரவாயில்ல, தொடர்ந்து 12 ரூபா டிவிடன் கொடுத்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல தான். நண்பர்களே, நம்ம அன்றைக்கே பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஜியோ ஃபினான்ஸ் ஷேர் வந்து ஒரு 100 ரூபா மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு. இன்றைக்கும் பாருங்கள், 6 ரூபா மேலே ஏறியிருக்கான், 3% ஏறியிருக்கான். என்ன காரணம்? அவன் ஏதாவது ஒரு நியூஸை வெளியிடுவாங்க, அந்த கம்பெனி செட்டப் பண்ணுறம்பாங்க அல்லது செட்டப் பண்ணதில் ஏதோ பிஸ்னஸ் வருதும்பாங்க, வரலிம்பாங்க, புதுசாக பணம் போடுறம்பாங்க, ஏதாவது. இது ஒரு பெரிய குரூப், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சார்ந்த குரூப். அப்போ இந்த ஜியோ ஃபினான்ஸில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கும். இப்போ என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, இந்த மாதிரி ஜியோவும் பிளாக் ராக்கும் சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரன் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொல்லி செபியில் அப்ளை பண்ணியிருக்குதா நியூஸ் வருது. உடனே நியூஸ் ஏறிட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா, மேலே இந்த 260க்கும் கீழே 200க்கும் இப்படியே விளையாண்டுக்கிட்டே இருப்பான். நம்ம இதுக்கு முன்னாடி 200 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம், இப்போ 240 இருக்கான். நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையே போராட்டமாக இருக்குன்னு பார்த்தா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்குகளுக்கும் போராட்டமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சோண்டு மேலே ஏறி வந்தால் மறுபடி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த எல்டிஐ மைண்ட்ரி அப்படின்ற ஒரு ஷேர் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சிங்களேன், நல்ல அழகிய பிரேக் அவுட் 5500, 6250, நல்ல ஒரு 1000 ரூபா ஏறிவிட்டு இப்போ இந்த ஒரே வாரத்தில் வந்து எவ்வளோ தூரம் இறங்கி வரான் பாருங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எங்கே அடுத்து சப்போர்ட் எடுக்கணும்னா, நியாயப்படி மறுபடி எங்கே பிரேக் அவுட் ஆனானோ அங்கேயே சப்போர்ட் எடுத்து மறுபடி மேலே ஏறி போகணும், அப்படி ஆகிறானான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த இன்ஃபோசிஸ், இவனும் பிரேக் அவுட் ஆனது வந்து நல்ல அருமையான இடம். 1400 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி
1560 வரைக்கும் போனாலும் இப்போ ஒரு 2-3 வாரமாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கானுங்க. அடுத்த வாரத்தில் இதுக்கெல்லாம் ரிசல்ட் வருது. அதே மாதிரி தான் இந்த மெட்ரோபாலிஸ் ஷேர். ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து சமீபத்தில் ஓரளவுக்கு நல்லா ரேலி ஆகிட்டு கொஞ்சம் கீழே வர்றானுங்க. எந்த இடத்துல ரேலி ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு கீழே போகாமல் இருந்தால் சரி. நண்பர்கள், இந்த ஐஓசி ஷேர், டாடா ஸ்டீல் ஷேர், இந்த ரெண்டு ஷேருமே கீழே வந்தான்னு வச்சிங்களேன், கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் ஒரு 10% அப்படின்ற பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஐஓசி நம்ம கடைசியாக 90 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம், இப்போ அவன் 131 ரூபா இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காத்து கிடந்தால் தான் பணம். மறுபடி 131 ரூபாயிலிருந்து என்னைக்காவது ஒரு 117 ரூபா வருவானான்னு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் லெவலில் கொஞ்சோண்டு பணம் போடக்கூடிய ஒரு இடமா தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஐஓசி அப்படின்ற ஷேர்னுடைய சப்போர்ட் வந்து ஒரு 118 ரூபா அந்த ரேஞ்ச் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த டாடா ஸ்டீல் இவனையும் கடைசியாக நம்ம 115 பார்த்தோம், 125 பார்த்தோம், 135, 141 வரைக்கும் போனான். ஆனால் இப்போ போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். அப்போ இந்த சூழ்நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 131 ரூபா வந்ததுனாவே இவனுக்கு வந்து ஒரு 10% சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் வர்றதா தான் நான் பார்க்குறேன். 131 உடச்சி கீழே வந்து அடுத்து 121, அடுத்தது 111 போவான். பட் எனிவே 131 வந்து தொட்டுட்டு ஒரு 10% அல்லது ஒரு 8% ஏறி கொடுத்தா லாபம்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐஓசி, டாடா ஸ்டீல் போன்ற தரமான பங்குகளை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு எப்படா வருவான், எப்படா வரான்னு பார்த்து கிடக்கணும். இல்லைன்னா ஜிடிடி ஆர்டராக போட்டு வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதிக விலை கொடுக்காம லோ ரேட்டில் எடுக்கிறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. அப்படி பார்க்குறவங்களுக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஒரு ஷேர் வச்சு பார்க்கணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சமீப 1.5 வருஷமாகவே அவன் சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறான், பெருசாக ஏறல. பட் ஒவ்வொரு முறையும் சப்போர்ட்டை தொட்டால் இவன் ஒரு 30-40 ரூபா, ஒரு 100 ரூபா, 200 ரூபா அப்படின்றது ஏற தான் செய்யணும். அந்த வகையில் இப்போ இவன் சப்போர்ட்டை தொட்டிருக்கான். இவன்ட்ட என்ன மோசமாக இருக்குது, ஏன் இந்த ஷேர் மார்க்கெட் இவனை இப்படி படுத்துதுன்னு தெரில. இவனுடைய மார்க்கெட் கேபிட்டல்லாம் 11,000 கோடி. பெரிய ஆளுக்கு யாராவது பணம் போட்டு வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் நல்லா போட்டு வச்சுக்கிட்டு அவங்களும் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏறுவாங்களா ஏறுவாங்களான்னு. இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, அவன் லாபகரமாக தான் அவனுடைய பயணம் அப்படின்றது இருக்குது பஜாஜ் எலக்ட்ரிக்கல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் அப்படின்றது ஃபண்டமெண்டல் டேட்டாவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, இந்த டெக்னிக்கலும் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு 10% ஏறி காமிச்சதுனால, இந்த வருஷத்தில் ஒரு 10% ஏறி மறுபடி 1150 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இந்த ஐசிசி லொம்பார்ட்லாம் வந்து நம்ம ரொம்ப கீழ் ரேட்டில் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் 1100 ரூபா ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். டபக்குன்னு என்ன நினச்சானோ தெரில, அங்கேருந்து 1392 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கான். இந்த சமயத்தில் அவன் வந்து ஏற்றத்திலேருந்து இறங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் மறுபடியும் 1000 ரூபா நீ வா அல்லது 500 ரூபா வான்னா வருவானா அப்படின்றது தெரில. ஆனால் தற்சமயத்துக்கு இவன் வந்து ஒரு சப்போர்ட் ரேட்டில் வந்து உளுந்திருக்கான், 1392. ஒருவேளை ஏற மாதிரி இருந்தால் ஒரு 2-3% குறுகிய காலத்தில் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். திடீர்னு ஒரு அதிர்ச்சி நம்மளுக்கு வருது. தலைக்கு மேலே போனால் ஜான் என்ன முளம் என்னன்னு விட்டு போட்டு போகிற மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ச்சி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபாரினர்ஸ், டிஐஎஸ் ரெண்டு பேருமே நேற்று வந்து செல்லிங் சைடு போனாங்க. இது வந்து உலகத்தின் 8வது அதிசயங்களில் அடுத்து வரக்கூடிய 15, 20, 30, 40 வரக்கூடிய லிஸ்ட்டில் நேற்றைய நாளையும் நம்ம சேர்த்துக்கிட வேண்டியதா. ஏன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்காது, ஆனால் இந்த முறை நடந்துருச்சு. எஃப்ஐஸ், டேஸ் ரெண்டு பேருமே செல்லிங் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா ஏதோ தப்பாக ஆர்டர் போட்டோம்னு நினச்சிட்டு நேற்று வித்தையை சேர்த்து இன்னைக்கு வாங்கிட்டாங்க போல டிஐஸ், அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ஏறி போச்சுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ அடுத்த தடவை சொல்லிட்டு பண்ணுங்கய்யா, போர்டில் எழுதி போட்டுருங்க, எல்லோரும் நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி எஃப்ஐஸ் விற்க போகிறாங்க, இன்றைக்கி டிஐஸ் விற்க போகிறாங்கன்ற நியூஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்கள், கிராம்ப்டன் கிரீஸ் ஒரு நண்பர் ஹெவியாக வாங்கி வச்சுக்கிட்டு ஏறாதா ஏறாதான்னு கொஞ்சம் வேடிக்கைப்பட்டிருந்தாப்பில், இப்போ ஒரு நல்ல நியூஸ் என்ன வருதுன்னா, மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஷார்ட் டேர்மில் இன்ட்ராடே நாளைக்கு அந்த மாதிரி 2-3 நாட்களில் ஏதாவது மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸும் பார்த்தேன். ஸோ நல்லபடிக்கு இவங்க இது மேலே ஏற ஆரம்பித்தான்னா சந்தோஷம்தான். நண்பர்களே, இன்னித்த தேதியில் நம்ம எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறோம்னா, ஒன்றா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் 20-30% இந்த கார்பரேட் ரிசல்ட்னால ஏறணும். ஏங்க, இன்னைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் சரியிருக்கா 3-4%? அது மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய பங்குகள்லாம் வந்து ஒரு 10%, 20% இந்த கார்பரேட் ரிசல்ட் வரும்போது ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாக்குகளை அடுத்த முறையாக சேர்த்து வைக்கணும். சரி, அப்படி அதுவும் நடக்கலையா, மார்க்கெட்டை ஒரு 30% இறக்கி விடு, மார்க்கெட்டை நிஃப்டியை 17,000 கொண்டு வா, சென்செக்ஸ் 50,000 கீழே கொண்டு வா, ஏன்னா நாங்கள் வாங்குவோம். அப்படி இல்லையா, மறுபடியும் நிஃப்டி இந்த வருஷ கடைசிக்குள்ளே 30,000 நீ கொண்டு போயிடு, நாங்கள் கையில் ஆல்ரெடி வாங்கி வச்சதை விற்கிறோம் அப்படின்ற மனநிலைமையில் தான் எல்லா இன்வெஸ்டரும் இருக்கிறாங்க.
இப்போதைக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அப்படின்றது எதில் கிடைக்குதுன்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் 20-30% அசால்ட்டாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பின்ன நீங்கள் இல்லைம்பீங்களா? எனக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது, என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் இந்த சீசனில் நல்லபடிக்கு அவனு ஆமாம் அவங்க நல்லபடிக்கு ரிசல்ட் கொடுக்கணும். நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா பங்குகள் 20-30%. ஸோ என் கையில் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி 30,000 போறக்கும் என்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் 30% இறங்கினாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் பணத்தை ரெடி பண்ணிருக்கேன். ஸோ எல்லா ஆங்கிளையும் நம்மளுக்கு ஃபேவரா வர மாதிரி நம்ம காய்களை நகர்த்தி வச்சுட்டா இந்த செஸ் விளையாட்டுல நம்ம தான் வெற்றி அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த HFCL ஷேரை வந்து ஒரு காலத்தில் நம்ம 70 ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம். அவன் டச்சிங் பண்ண வர்றான். 100 தொடக்கூடிய ஒரு தகுதியான பங்காக தான் இவனை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா போன வருஷம் ஏகப்பட்ட பங்குகள் 100 கீழேருந்து மேலே போயிட்டான். இந்த மாதிரி சில பங்குகள் தான் 100 கீழே இருந்தது. ஸோ ஒருவேளை இவன் 100 வந்து தொடுவானோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவன் அந்த 70 ரேஞ்சிலிருந்து இப்போ 92 வந்துட்டான். இன்னொரு 8 ஏறினானா என் பேரை காத்த மானம் காத்த வீரனா நான் இவனை வச்சுக்குவேன் இந்த வருஷத்தில். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரி செய்திகள் வருதுன்னா, அதானி போர்ட்ஸ் வந்து பாருங்கள் துணிஞ்சு இறங்கிட்டான். ஒரே நாளில் 5,000 கடன் வாங்கக்கூடிய நீ செய்திகள் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? மேபி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இந்த வருஷத்தில் ஏதாவது இந்த அதானி போர்ட் ஒரு 20-30% லாங் ஒன் பண்ணி கொடுத்தா சரிதான். அதே மாதிரி இந்த IEX அப்படின்ற ஷேர் வந்து மனசு புண்பட்டு பல பேர் படுத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த IEX-னுடைய பிஸ்னஸ் அப்டேட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல அவங்களுடைய டிசம்பர் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஒரே ஒரு மன வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய செயில் அதை வந்து நம்ம கவர்மெண்ட் விற்க பார்த்துருக்கு. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா யாருமே பெருசாக வாங்க வரலையா, அல்லது பெரிய விலை கொடுத்து வாங்க வரலையா அப்படின்றது என்னென்னு தெரில. நல்லபடிக்கு அந்த செயலை விற்காம விட்டுட்டாங்க. இது ஒரு வகையில் சந்தோஷமான நியூஸ் தான். இன்னொரு வகையில் என்ன ஒரு துக்ககரம்னா, இந்த டாடா ஸ்டீல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு நிறையா ஸ்டீல் கம்பெனியில் போன வருஷத்தில் நம்ம இந்திய நாட்டில் வாங்கினதை நம்ம செய்திகள் படித்தோம். அப்படி அவங்க அந்த டாடா ஸ்டீல் இதை வாங்கியிருந்தாங்கன்னா கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் எனிவே, இந்த மாதிரி நியூஸ் வர்றது ஸ்டீல் கம்பெனிகளுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நான் பார்க்குறேன். இவனை தான் கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்களே, ஏறிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட். இன்றைக்கி ஏஞ்சல் ஒன் வந்து 4% ஏறியிருக்கான். அதுக்கு காரணம் அவனுடைய பிஸ்னஸ் அப்டேட்லேயும் அவனுடைய கிளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஒரு வருஷத்தில் அவன் பண்ண வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 170% ஏறியிருக்கான். இந்த ஷேர் ட்ரேடிங் அப்படின்ற பிஸ்னஸ், அந்த ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப வித்தியாசமானது. இங்கே வந்து யாராவது ஒரு ஷேரை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு 10-20 நீட்டிப்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி புரோக்கர்களுக்கு எந்த விதமான வருமானம் இல்லை. ஸோ அவங்க வந்து தொடர்ந்து கிளைண்ட்டுகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட பேசி அல்லது அவங்களுக்கு ஏதாவது ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்து என்னையாவது ஒன்று பண்ணி அவங்கள ஏதாவது வாங்க வச்சு விற்க வச்சா தான் இவங்களுக்கு வருமானம். ஸோ இவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கிளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு அவங்க வெளியே போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு போங்க, நீங்களும் உங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து இந்த இந்த தொழிலில் லாபகரமாக இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ ஏஞ்சல் உண்மையிலேயே ஏஞ்சல் ஒன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பழைய புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்கள இந்த தொழிலை நடத்துறது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆமாங்க, உண்மையிலே ஷேர் மார்க்கெட்டில் பை அண்ட் ஹோல்டு, நல்ல ஷேர்களை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்றதா ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி எல்லாரும் ஷேரை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் கம்முனுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு புரோக்கரேஜ் எது ஒன்றுமே கிடையாது. பாவம், எந்த அப்பாவையோ அல்லது எந்த திறமசாலியோ வந்து அந்த ஆப்ஷனை வாங்கி விற்றா தான் ஒரு ஆர்டருக்கு 20 சொல்லி இவங்க சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுலேயும் சில புரோக்கர்லாம் சரி பரவாயில்ல நம்மகிட்ட வர்றவங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த கோட்டக் புரோக்கரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் 0 புரோக்கரேஜ். அதில் ஏதாவது யாருக்காவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரெஃபர் லிங்க் வேணாலும் சொல்லுங்கள், அதை நான் தர்றேன். ஸோ அந்த மாதிரி சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி 0 தான் வந்து வேறு செக்மெண்ட். நீங்கள் டெலிவரி வாங்கிக்கிறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, அப்போ உங்களுக்கு 0 புரோக்கரேஜ். அந்த மாதிரி சொல்கிறவங்க நான் எல்லா புரோக்கரேஜ்லேயுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நம்ம எதில் எவன்கிட்ட பாசிட்டிவ் இருக்கோ அதை அவன்கிட்ட யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 100% ப்ராஃபிட் அடிக்கணும்னு வச்சிங்களேன், நம்ம பொறுமையாக இருக்கிறத தவிர்த்து நம்மளுக்கு வழி இல்லை. இடையில நம்மளை போட்டு கண்ணா பின்னான்னு மைண்டை போட்டு குடைவாங்க. இந்த சென்சார் டெக் நான் வந்து 70% ப்ளஸில் பார்த்த ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷனில், அப்புறம் மறுபடியும் இப்போ 55 வந்துட்டான். இந்த மணப்புறம் ஃபினான்ஸ் அப்படி தான், மேலே போகிற மாதிரி காட்டுறான், கீழே போகிற மாதிரி காட்டுறான். இந்த HCL அப்படி தான், 0%லேருந்து 50% கொடுக்குடுன்னு ஒரு 2-3 ஓடி வந்துட்டான். ஆனால் இன்னொரு 50% ஏற மாட்டேங்கிறான். ஆனால் கொண்ட கொள்கையில் 100% ப்ராஃபிட்டுக்கு மேலே வந்தால் தான் விற்கணும் அப்படின்றதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. மேலே ஏறுறான், கீழே இறங்குறான், நம்ம மனசை மாத்திரான். இருந்தாலும் ஆகிட்டு போகுது, என்ன இப்போ அப்படின்ற மாதிரி பொறுமையாக உட்காந்து தான் ஆகணும். நாளைக்கு இறங்கி போச்சுனாலும் வருத்தப்படக்கூடாது. ஆனால் 50% லாபத்தில் பார்த்தியே
இப்போ வந்து மைனஸில் இருக்கிய அப்படின்னா அப்புறம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த 100% சுவை அப்படின்றத சுவைக்கணும்னா இந்த மாதிரி தடங்கள்லாம் நம்ம சந்திச்சு தான் ஆகணும். நண்பர்களே, இந்த டாடா மோட்டர் 1000 ரூபா நோக்கி வேகமாக வர்றான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா, இந்த ஜேபி மார்கன்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து 925 கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அதனால் இன்னைக்கு டாடா மோட்டர் நல்லா மேலே வந்துட்டுருக்கான். அதே மாதிரி குபீர் இன்னைக்கு ஏறினது யாருன்னா, ஏய் அதான் இப்போ அவர் தள்ளி நில்லுங்க, டாடா பவர் தள்ளி நில்லுங்க, நான் டோரண்ட் பவர் நான் தான் மேலே வருவேன்னு டோரண்ட் பவர் மேலே வந்துட்டுருக்கான். எதுக்கு போய் பண்ணி 8.75% ஏறியிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி குஜராத் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கு 47,350 கோடி சம்மந்தப்பட்ட ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. நல்ல வேலை இந்த உடனே நான் போய் என்ன பார்த்தேன்னா, ஏன் மார்க்கெட்டில் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, இதே அதானி பவருக்கு பேசியிருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு சிறப்பு செய்தியாக கிடைச்சிருக்கோ, ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க நான் போய் பார்த்தேன். நல்ல வேலை இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வேறு, ஏதோ மேத்தா குரூப் போல். இதுவே அதானி கிடைச்சிருந்தா நம்மளுக்கு ஒரு வாரம் மீடியாவுக்கு ஒரு வாரத்துக்கு நியூஸாக இருந்திருக்கும். நண்பர்கள், இந்த மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து யாராவது வச்சுருக்கீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஷேரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. இவனுக்கு லக் அடிச்சதுன்னா நல்லா மேலே ஏறி வரக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், இது வந்து நல்லா வாழ்ந்து கெட்ட ஷேர் தான். இதுக்கு முன்னாடி 8 ரூபாயெல்லாம் போனவன் 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 441 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்கான். ஒருவேளை இதை பிரேக் அவுட் ஆகிட்டா, 500 ரூபா பிரேக் அவுட் ஆகிட்டா பழையபடி 800 ரூபா வரலாம். ஆனால் அதுக்கு ஃபண்டமெண்டலி ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் இல்லையா? இவனுடைய பிஎன்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபகரமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் சமீபத்திய குவார்ட்டரில் பாருங்கள், 1 கோடி, 8 கோடி, 16 கோடி நஷ்டம் தான் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த நஷ்டத்தை தாங்கிட்டு தான் பல இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஸ் ஆகட்டும், டிஐஸ் ஆகட்டும், எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த நஷ்டத்தை தாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, சரி இனிமேலாவது அவன் லாபத்துக்கு வருவானா அடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லன்ட்டு. அவன் வராமையாக இருந்தால் அப்புறம் நிறைய பேர் விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேபி வரக்கூடிய குவார்டரில் ஒரு மாதிரி லாபகரமாக இந்த கம்பெனி வந்துடுச்சுன்னா மறுபடியும் ஒரு 800 ரூபாய் போய் எட்டி பிடிக்கக்கூடிய ஆள் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவன் கோவிட் சமயத்திலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, அவனுடைய வேகமெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அவன்கிட்ட வந்து ஃபண்டமெண்டல் டேட்டா இப்போ ஹெல்ப் பண்ணால் மறுபடியும் 800 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க தொடர்ந்து அவனுடைய குவார்டர்லி அனாலிசிஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சில ஷேர்கள் தூங்கி கொண்டே இருக்கும், திடீர்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். என்ன பிரச்சனை, என்ன காரணம்ன்றது நம்மளுக்கு தெரியாமே சில நேரங்களில் போயிடலாம். இந்த ஆக்சலியா சொல்யூஷன்ஸ் அப்படின்றது டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தா 4.5%, ஒரு நல்ல டிவிடெண்டாக தான் காட்டுறான். அவன்கிட்ட கடனும் இல்லை, அவன் லாபமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னா அவனுடைய லாபம் வந்து கடந்த சில குவார்ட்டர்களாக சில வருடங்களாக மேல் நோக்கி தான் போகிற மாதிரி காட்டிருக்கான். இருந்தாலும் இந்த ஷேர் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கான். ஒரு சிறிய அளவில் இறங்கி தான் கிடக்கிறான். இங்கே பார்த்தீங்களா, 1423 ரூபா அவனுடைய ரேட் இப்போ கரண்ட் ரேட் போயிட்டுருக்கு. பட் அவனுடைய ஹையஸ்ட் ரேட் வந்து 1700 ரூபா, 1800 ரூபாயில் ஒரு தடவை போயிருக்கான். ஸோ மறுபடியும் அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் லைனை போய் தொட்டால் கூட ஒரு 20% லாபம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்ன நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, கீழே இப்படி 800 ரூபா வந்தான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் 800 ரூபா வருவானா அப்படின்றது தெரில. ஸோ இதையெல்லாம் வாட்சஸில் போட்டு வச்சுக்கிட்டு 800 ரூபா வர்றானா இல்லை 1800 ரூபா போகிறானான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்சிலி அப்படின்றது இங்கிருந்து வேணாலும் 1800 ரூபா போகலாம், அல்லது கீழே 800 ரூபா போனாலும் மறுபடியும் 1800 ரூபா தான் போவோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, அதே மாதிரி பிஎல் அப்படின்ற ஷேரும் நல்லா இருந்த ஷேர் தான். இப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்து கீழேருந்து இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் சமீபத்தில் சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால இந்த சப்போர்ட் தொடர்ந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தால் இவன் 1131 ரூபா வரைக்கும் வரணும். அது வரணும்னா இவனுடைய ஃபண்டமெண்டலும் இன்றைக்கி இந்த தடவை வரக்கூடிய குவார்ட்டரில் நல்ல ஒரு லாபகரமான குவார்ட்டராக வந்ததுன்னா கண்டிப்பாக இவனும் வந்து ஒரு 1150 போய் ஓடி போய் தொடுவான். எனக்கு தன்னால் இவன் தூங்கியே நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த ரெண்டு ஷேரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே டபுக்குன்னு ஓடி போய் 2-10% குடித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதயம் தான், எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.